மனித உரிமைகள் தினத்தை கொண்டாடுகின்ற வகையிலே பல்வேறு தலைப்புகளை மையப்படுத்தி சென்னை சமூகவியல் கல்லூரியிலே ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த கருத்தரங்கத்தில் மனித உரிமை என்பதை எவ்வாறு பல்வேறு கோணங்களில் நாம் அணுக வேண்டும், இந்திய சூழலில் எவ்வாறு இதை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான விரிவான ஒரு அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் இங்கே மாணவர்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பும் அவர்களது கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்தது. இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் இளைய சமூகம், மாணவர் சமூகம் இந்த மனித உரிமை பற்றியான ஆர்வமும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்குரிய துணிச்சலும் கொண்ட இளைஞர்களை மாணவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்தது. இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது என்னென்னா, இங்கே கருத்துரிமை அப்படிங்கிற இது என்னென்னால் உண்மையை சொல்லுவதுதான் கருத்துரிமையாக பார்க்க முடியும். ஒரு உண்மையை விளக்குவது, உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வது, புரிய வைப்பது என்பது தான் கருத்துரிமையாக பார்க்க முடியும். அந்த உண்மையின் மூலமாக பல்வேறு தரப்பான மக்கள் நலனடைவார்கள் அது கருத்துரிமையாக கருத்தாக நாம் பார்க்க முடியும். ஆனால் பொய் தகவலை மட்டுமே பரப்புகின்றது, சமூகத்தில் குழப்பத்தை கொண்டு வருவது, தனிநபர்களை கொச்சைப்படுத்துவது, சமூகத்தில் வேலை செய்பவர்கள் மீது இழிவாக பேசுவது போன்ற பணிகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நபர்கள் என்பவர்களுடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும். அது இல்லை என்றால் இந்த சமூகத்தில் பொய்யும் புரட்டும் தான் சமூகத்தினுடைய சிந்தனையாக மாறிவிடுகின்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே இது போன்ற நபர்களை இந்த அரசு கண்காணித்து அவர்களது பொய் புரட்டுகளை உடனடியாக முடக்குகின்ற வேலையை இந்த அரசு செய்ய வேண்டும். ஆனால் இது கருத்துரிமையின் பக்கம் வராது, இது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இந்த கும்பலினுடைய வேலை இருக்கிறது. பல்வேறு பொய் தகவல்களை பரப்பிய இவர்கள் மீது அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரிதாஸ் பதிவிட்ட கருத்து சரிதான் எச்ராஜா சொல்லியிருக்காங்க, அப்பனா அவங்களுக்கு முன்னாடி பாஜக இருக்காங்க இல்லை, இது போன்ற பொய் தகவலை பரப்பக்கூடிய நபர்களுக்கு பின்னாடியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். இல்லைங்க, எச்ராஜா போன்றவர்கள் சொல்கிறதுலாம் நாங்கள் முக்கியத்துவம் எடுக்கிறது இல்லை. அவர் வந்து எதையும் வந்து ஒரு ஆழமாகவோ மக்களுக்கு பயனளிக்கிற வகையிலாம் பேச மாட்டார். அவர் பொய்யை தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் நீதிமன்றத்தை எவ்வளோ மோசமாக கொச்சையாக பேசினாருங்கிறத பார்த்துருக்குறோம். அதனால் தமிழ்நாட்டிற்குள்ளாக குழப்பத்தை கொண்டு வருகின்ற வேலையை செய்கிறாரு. ஆகவே அவரை வந்து அந்த அவரோட தொகுதி மக்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைத்தும் கூட அந்த மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை வந்து நம்ம ஒரு பொருட்படுத்த வேண்டிய அவசியமாக நான் பார்க்குறேன்.